ஆனா தர்மபுரம் ஆதீனம் அந்த பல்லக்கு பிரச்சனை தான் தமிழகத்தில் பேச பொருளா இருக்குது. சிலர் வந்து தடை கேட்கிறாங்க, சிலர் வந்து அனுமதிங்கன்றாங்க. நாம் தமிழரோட நிலைப்பாடு என்னன்னு சொல்லுங்க. என்ன கருத்து சொல்றதுன்னு தெரியல. பல்லக்கு தூக்கலாமா வேணாமான்றது பல்லக்கில், இது மனிதனே மனிதன் சுமப்பது வந்து இழிவுன்னு தான் நம்ம ரொம்ப நாளாக அது பேசிட்டு இருக்கோம். ஒரு மானுட இதில் அது எப்படி பார்த்தாலும் அதை ஏற்க முடியாது. இன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து வாகனங்கள் இல்லை, இது இல்லை, அந்த காலத்தில் நம்ம தூக்கி சுமந்தோங்கிறது சரி, அன்னைக்கு சரி, இன்னைக்கு வந்து நவீன வாகனங்கள் வந்துடுச்சு. அது கட்டின பிரவேசம்ங்கிறதே நான் ஏற்கல. அது எது மறுபடியும் சமஸ்கிருதத்தை பிடிச்சா அந்த சொற்களை எப்படி தொங்கணும்னு தெரியல. சமஸ்கிருதத்தில் உரிமொழி எடுங்கிறான், சமஸ்கிருதத்தை படிங்கிறான், எந்த கோயிலில் மணி அடிக்க விடுவாங்கன்னு தான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அது ஒரு சிக்கல், அது அங்கே தனி. மனிதனை மனிதன் தோளில் சுமப்பது வந்து நம்ம அது ஏற்புடையதல்ல. மற்றபடி அந்த திருவிழாவை அவங்க நடக்கிறது, பவனம் பவனி போகிறது, அது மக்களை போய் பார்வையிடுவது, மக்களின் வணக்கத்திற்குரியவர்களாக இருந்து அதை செய்வதெல்லாம் நம்ம வந்து ஏற்கிறோம். நம்ம எதிர்க்கல. இந்த காலத்திலையும் போய் நீ மனிதன் என்னை தூக்கி சுமன்னு சொல்கிறது அது மாண்பாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பெரிய மதிப்பிற்குரியவர்கள் செய்கிற செயலாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த பிரச்சனை மதுரை ஆதீனம் வந்து பிரதமரை சந்திப்பேன் உள்துறை அமைச்சர் எங்க ஐயா சொல்றார். இப்போ எங்க மதுரை ஆதீனமாக குன்றக்குடி ஆதீனமாக வந்து பல்லக்கில் போகிறாங்களா ஐயா சொல்கிறாங்க. ஆனால் அவர் போகிறாரா? அவர் போவார், அப்போ மாட்டார்ல. குன்றக்குடி அடிக்கிறாரோ இன்னைக்கு இருக்கிற ஐயா பொன்னம்பலர் அடிக்கிறாரோ அதில் போவாரா? திருவாடுதுறை ஆதீனம் மட்டும் அப்படி போகணும்னு நினைக்கிறத வந்து இவரே போயிருந்துருக்கலாம். இனிமே அதை மாற்றிக்கிட்டு வேற மாதிரி போகலாம் தான் அவங்க சொல்கிறாங்களே. இப்போ முன்னாடி ஒரு இதை கட்டி விசை கட்டி இழுத்து இழுத்துட்டு போகும்போது அப்படி மக்கள் பார்வைக்கு போய் வணக்கத்தை பெற்றுட்டு போகலாமே, அதில் ஒன்றும் சிரமம் இல்லையா? இந்த பிரச்சனையில் திராவிடர் கழகம் போன அமைப்புகளை தடை செய்யணும்னு பலர் கோரிக்கை வைக்கிறாங்க. அதை பற்றி என்ன? திராவிடர் கழகத்தை தடை செய்யணும்ன்ற மாதிரி தொடக்கத்திலே தடை செஞ்சிருக்கிறோம். அதை விடுங்க, அது வேற அது வேற அது வேற எதாவது கேள்வி.